தேனி பெரியகுளம் சாலையில் அமைந்துள்ள பெத்தாச்சி விநாயகர் கோவில் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ரயில்வே துறைக்கு சொந்தமான இடத்தில் உணவகங்கள் மற்றும் கடைகள் அமைத்து ஆயுத அமைப்பு செய்யப்பட்டிருந்தது. தற்போது ரயில்வே துறை சரக்கு வாகன வசதியை மேம்படுத்தி வருவதன் காரணமாகவும் மின்சார ரயில் இயக்குவதற்கான பணிகளும் நடைபெற்று வருவதன் காரணமாக ரயில்வே துறையின் நெடுஞ்சாலை துறையினரிடம் ஆக்கிரமிப்புகளை அகற்றி தருமாறு கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலை துறையினர் ஏடி ராமமூர்த்தி தலைமையில் ஜேஇ சதீஷ், ஆர்ஜி சங்கீதா ஆகியோரது முன்னிலையில் ஜேசிபி போக்லைன் இயந்திரம் கொண்ட இப்பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட கடைகள் உணவகங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இந்த ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியின் போது தேனி தாசில்தார் சரவண பாபு, நகர அளவியார் ராஜேந்திரன், வருவாய் ஆய்வாளர் உசேன், மின்வாரிய போர் மேன் மாணிக்கம் தலைமையிலான குழுவினர்கள், காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் ஆகியோரது உதவியுடன் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பகுதியில் அனைத்தும் அகற்றப்பட்டு ரயில்வே துறையிடம் தேசிய நெடுஞ்சாலை துறையினர் ஒப்படைத்தனர். ஆக்கிரமிப்பு அகற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றதால் அங்கு பரபரப்பு நிலவியது. போலீசார் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டனர்.